குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே தனிகர் கப்பகத்தில் தங்கி கல்வி பயின்று வந்த 10ஆம் வகுப்பு மாணவிகள் 5 பேர் அதிகாலை நேரத்தில் மாயமானதை அடுத்து போலீசார் அவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். மார்த்தாண்டம் அடுத்துள்ள கழியல் பகுதியில் தீப்தி சில்ட்ரன்ஸ் ஹோம் என்ற தனியார் காப்பகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 28 பெண் குழந்தைகள் தங்கி அருகில் உள்ள செயின்ட் ஜோசப் தனியார் பள்ளியில் படித்து வருகின்றனர். இந்நிலையில் 10ஆம் வகுப்பு மாணவிகளான அனுஷா, ஏஞ்சலின் கிருபா, வினிலா, ஜெனிஷா மற்றும் மகேஸ்வரி ஆகிய 5 பேர் இன்று அதிகாலை நேரத்தில் திடீரென மாயமாகினர். காணாமல் போன மாணவிகளை இங்கு தேடியும் கிடைக்காததால் விடுதி நிர்வாகம் இதுகுறித்து கடையாலுமூடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளது. போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் மாணவிகள் 5 பேரும் கழியல் பேருந்து நிறுத்தத்தில் அரசு பேருந்து ஒன்றை அதிகாலை நேரத்தில் நிறுத்தி மார்த்தாண்டம் போக வேண்டும் என கேட்டதும் பேருந்து நடத்துனர் போகாது என கூறியதால் அவர்கள் பேருந்தில் செல்லாததும் தெரியவந்துள்ளது. மாணவிகளிடம் விடுதி காப்பாளர் கடுமையாக நடந்து கொண்டதாகவும் அதனால் மாணவிகள் வெளியேறிவிட்டதாகவும் மாணவியின் தந்தை ஒருவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். நாலு வருஷமாக எங்கள் ஹாஸ்டலில் என்னை வீட்டில் வசதி குறவுறதுனால வீட்டில் பக்கத்தில் ஒன்றும் இது இல்லாதனால நான் எங்கள் ஹாஸ்டலில் விட்டுருக்கேன். அப்போ நாலு வருஷமாக அவளோட அம்மா எங்கே தான் வந்து சத்த வேலை செய்ய சாப்பாடு வைக்க வந்துட்டுருக்கேன். அப்போ அதனால் சேஃப்டி எங்கள் விட்டு நிற்பான் வீட்டு உள்ள எங்கள் விட்டுருக்காங்க. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கும்போது பிள்ளைகளை நான் கேவலமாக பேசியிருக்கேன் அங்கே போல இருக்கு. இங்கே இங்கே உள்ள வார்டன் வந்து அதனால் அவங்க நைட்டு என்ன இங்கேருந்து கிளம்பியிருக்காங்க.